கார்த்திக் தீபா சீரியல் April 3 திங்கக்கிழமை கனி எபிசோடில் என்ன மாதிரிக்கா கதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, நம்ம தீபா இருக்காங்கள்ல, அவங்க வந்து ரொம்ப சோகமாக இருக்காங்க, கார்த்தியை விட்டு பிரிய போகிறோம் அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம மீனாட்சி வந்து கார்த்தியும் தீபாவும் ஒன்று சேரணும் அப்படின்னு வேண்டுறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம ஐஸ்வர்யா இருக்காங்கள, அவங்க வந்து மனசு மாறிட்டாங்க. என்னென்னா, ரூபாவை வந்து கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம், எப்படி வந்து நட்சத்திரா கார்த்தியோட கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம் அப்படின்னு பார்த்தாங்க. ஆனால் நட்சத்திரம் வந்து ஐஸ்வர்யாவை ஐஸ் வச்சதில் ஐஸ்வர்யோட மனசே மாறிப்போச்சு. ஸோ அந்த நேரை பார்த்து ஐஸ்வர்யாவுக்கு யார் கால் பண்ணுறாங்கன்னா ராஜஸ்ரீ கால் பண்ணுறாங்க. ராஜஸ்ரீ கால் பண்ணி என்ன கேட்குறாங்கன்னா ஐஸ்வர்யா கிட்ட, என்ன மேடம், இன்னும் 2 நாள் தான் இருக்குது கல்யாணத்துக்கு, ஆனால் நீங்கள் எந்த திட்டமும் போட்ட மாதிரி தெரியலையே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஐஸு சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் மேடம், நான் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன் இந்த கல்யாணத்தை தடுக்கிறதுக்காக, ஆனால் கல்யாணத்தை தடுக்கவே முடியலை. என்ன பண்ணுறது, கடவுள் விதிச்சது தானே நடக்கும் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு ராஜஸ்ரீ கேட்குறாங்க, என்ன மேடம் இப்படி கடைசியாக இப்படி காலை வாரி விடுறீங்களே அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அதுக்கு என்ன பண்ணுறது, முறப்படி நடக்க வேண்டியது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் ராஜஸ்ரீ வந்து கோபத்தில் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அப்போ ரூபா கேட்குறாங்க, அம்மா என்னாச்சுமா அப்படின்னு. அதுக்கு ராஜஸ்ரீ சொல்கிறாங்க, அந்த ஐஸ்வர்யா காலை வாரிட்டாடி, அந்த கார்த்திக் நட்சத்திரக்கோ கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு. அதை கேட்டுட்டு ரூபா வந்து அழுகிறாங்க. அதுக்கு ராஜஸ்ரீ சொல்கிறாங்க, இங்கே பாரு, என் பொண்ணுக்கு எப்போவுமே எது பிடிக்குமோ அதை தான் நான் செஞ்சு கொடுப்பேன், நீ எதுக்கும் கவலைப்படாத, அந்த மேடையில் உட்கார போகிறது நீ தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா யோசிக்கிறாங்க, ஆமாம், இந்த ரூபாவை வர வச்சா நமக்கு என்ன கிடைக்க போகுது, அந்த நட்சத்திரம் தான் என் காலில் விழுந்துட்டாலே அப்புறம் என்ன, இதுக்கப்புறம் அந்த நட்சத்திரம் ஏன் கைக்குள்ள அப்படின்ட்டு ஐஸ்வர்யா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் நட்சத்திரம் யோசிக்கிறாங்க, உங்கள் எல்லாருமே நான் வீட்டுக்கு வந்து தடை விரட்டி அடிக்கிறது தாண்டி ஏன் வேலை அப்படின்ட்டு இருக்காங்க. கதிர்கிட்ட சொல்லி அந்த நகையெல்லாம் வந்து நம்ம தீபா வீட்டில் வச்சுட்டாங்க. இன்னொரு பக்கம் கார்த்திக் என்ன பண்ணுறாருன்னா, காலையிலே கிளம்பி அந்த துரையோட ப்ராப்ளத்தை முடிக்கிறதுக்காக கிளம்பி போயிடுறாரு. வீட்டில் நம்ம தீபா மட்டும்தான் தனியாக இருக்காங்க. மீனாட்சி வந்து அந்த நேரம் என்ன நடக்குதுன்னா, மீனாட்சி வந்து கோவிலுக்கு போயிடுறாங்க. வீட்டில் வந்து அபிராமியும் ஐஸ்வர்யாவும் மட்டும்தான் இருக்காங்க. அதே நேரத்தில் வீட்டுக்கு யார் வரானா, நட்சத்திரா வரங்க. நட்சத்திரம் வந்து அபிராமிக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, அத்தை இதோ நகையெல்லாம் வச்சுருக்கீங்களாம்ல, எங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேருமே ரொம்ப பெருமையாக சொன்னாங்க, அந்த நகையை நான் பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம அபிராமி சொல்கிறாங்க, அதுக்கு என்ன கண்டிப்பாக பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி ரூமுக்குள்ளே அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போயிட்டு அந்த நகையெல்லாம் எடுத்து காமிக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து நட்சத்திரம் என்ன பண்ணுறாங்கன்னா, அத்தை இது எல்லாமே டூப்ளிகேட் நகத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அபிராமி ஷாக் ஆகுறாங்க, என்ன சொல்கிற அப்படின்னு. அப்போ வீட்டில் உள்ள ஐஸ்வர்யா வேலைக்காரவங்க எல்லாரையுமே கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு இங்கே டூப்ளிகேட் நகையாக வந்துருச்சாம்ல, யார் மாற்றி வச்சது, வீட்டுக்குள்ளே யார் வந்தா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நட்சத்திரம் சொல்கிறாங்க, எப்படித்த நீங்கள் மட்டும்தானே வீட்டில் இருக்கீங்க, எப்படி அந்த நகை மாறி இருக்கும் அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா கேட்குறாங்க, நட்சத்திரா என்ன சொல்கிறா, நான் தானே வீட்டில் இருக்கேன், அப்போனா நான் மாற்றி வச்சுட்டேனா அப்படின்னு. அதுக்கு நம்ம நட்சத்திரம் சொல்கிறாங்க, அதெல்லாம் இல்லை, ஒருவேளை நம்ம வீட்டுக்குள்ளே யாரும் தெரியாமல் இருக்காங்களோ அப்படின்னு. அப்போ நம்ம ஐஸ்வர்யா என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த வீட்டில் தீபா தான் இருக்கா, ஒருவேளை தீபா தான் அந்த நகையெல்லாம் மாற்றி வச்சுருப்பாளோ அப்படின்னு ஐஸ்வர்யா யோசிக்கிறாங்க. ஸோ அப்பன்னு பார்த்து நம்ம ஐஸ்வர்யா நட்சத்திரத்தை சொல்கிறாங்க, சரி நம்ம ஒவ்வொரு ரூமாக எல்லாத்தையும் தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரூமாக தேடி வராங்க. அப்பன்னு பார்த்து நம்ம கார்த்தியோட ரூம் வந்து ஓப்பன் பண்ணுறது நம்ம தீபாவுக்கு தெரிய வருது. அப்போ தீபா போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. ஸோ அப்போ அது அபிராமி வந்து ரூமுக்குள்ளே வராங்க. அபிராமி, ஐஸ்வர்யா, நட்சத்திரம் 3 பேருமே வந்து ரூமை தேடுறாங்க. அப்போன்னு பார்த்து பீரோவில் ஓப்பன் பண்ணும் பொழுது அதுக்குள்ளே தீபா இருக்காங்க. தீபாவை பார்த்துட்டு ஐஸ்வர்யா செம்ம காண்டாகி, ஏ நீ இங்கே என்னடி பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. ஐஸ்வர்யா வந்து அப்படி சொன்னதோட அபிராமி வந்து பார்க்குறாங்க, பார்த்தா தீபா நிற்கிறாங்க. தீபாவை பார்த்ததோட அபிராமி செம்மைய காண்டாகி, ஏ நீ இங்கே என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் நிறுத்துட்டு வராங்க. அப்போ நட்சத்திரம் சொல்கிறாங்க, அத்தை இது யாருத்த, ஒருவேளை இவ தான் நகையை திருடி இருப்பாளோ அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அபிராமி செம்மையாக கோபமாகி, ஏய் இந்த வீட்டை நகையெல்லாம் திருடி நீ அடி அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, நான் எந்த நகையும் திருடலை அப்படின்னு. அப்போ அபிராமி என்ன பண்ணுறாங்கன்னா, தீபாவை இழுத்துக்கிட்டு வராங்க. இழுத்துட்டு வந்துட்டு போலீஸுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ நம்ம தீபா எவ்வளவோ கெஞ்சுறாங்க, ஆனால் அபிராமி ஒத்துக்கவே இல்லை. அந்த நேரம் பார்த்து போலீஸும் வீட்டுக்கு வருது. போலீஸ் வீட்டுக்கு வந்துட்டு தீபா வந்து நகையை திருடிட்டாங்க அப்படின்னு அபிராமி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. போலீஸ் வந்து தீபாவை இழுத்துக்கிட்டு போகிறாங்க. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, அவங்க வீட்டில் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அவங்க வீட்டில் நகை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்க பகுதி அப்கமிங் எபிசோட் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.